பத்திரிகையாளர் மன்றத்தின் ஆண்டு வருமான விவரத்தை சமர்ப்பிக்க அதன் நிர்வாகிகளுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு சிறப்பு அதிகாரியாக பணியாற்றிய பொன்மாணிக்கவேல் மீது தவறான அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாகவும் அது குறித்து தனிப்படை அமைத்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் என்றும் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்த நீதிபதிகள் மனுதாரரின் உண்மைத்தன்மை குறித்து கேள்வி எழுப்பியதோடு பத்திரிகையாளர் என்ற பெயரை மோசடி பெயர் வழிகள் கேடயமாக பயன்படுத்தி வருவதாகவும் பத்திரிகையாளர் மன்றங்களை போலி நிருபர்களே நிர்வகித்து வருவதாகவும் வேதனை தெரிவித்தனர் இந்த நிலையில் இது தொடர்பான வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது சென்னை பத்திரிகையாளர் மன்றம் ஆஸ்திரேலியாவில் இருந்து இயக்கப்படுகிறதா எனவும் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தின் ஆண்டு வருமானம் என்ன அதன் கணக்குகள் முறையாக உள்ளதா எனவும் கேள்வி எழுப்பினர் மேலும் போலி பத்திரிகையாளர்களை கலை எடுக்க ஏதுவாக இந்த வழக்கில் ஏற்கனவே எழுப்பிய கேள்விகளுக்கு பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்குள் பதிலளிக்கும்படி அனைத்து தரப்பினருக்கும் உத்தரவிட்ட நீதிபதிகள் விசாரணையை பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதிக்கே ஒத்திவைத்தனர் இதுபோன்று முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்